ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. அனுமன் பலரின் இஷ்ட தெய்வமாக வணங்கக்கூடியவர். கவலைகள், கஷ்டங்கள், பயம், நெருக்கடி, எதிரிகள், தொல்லை, கிரகதோஷங்கள் ஆகியவற்றிலிருந்து பக்தர்களை காக்கக்கூடியவர் அனுமன். அனைத்து பெருமாள் கோவில்கள், ராமர் கோவில்களிலும் அனுமனுக்கு நிச்சயமாக தனி சன்னதி இருக்கும். பல இடங்களில் அனுமனை பிரதான தெய்வமாக கொண்ட கோவில்களும் உள்ளன. அனுமனுக்கு துளசி, வெற்றிலை, வலைமாலை சாற்றி வழிபடுவதால் ஏதுவாக இருந்தாலும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அனுமனின் அவதார தினமான அனும ஜெயந்தி அன்று பலரும் விரதம் இருப்பது வழக்கம். ஆனால் அனுமன் ஜெயந்தி எப்பொழுது எந்த மாதத்தில் வருவதை கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் என கேள்வி பக்தர்களுக்கு உள்ளது. இப்படி அனுமனுக்கு மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு முறை பிறந்த நாள் கொண்டாடப்படுவதற்கு காரணம் என்ன? அந்த சுவாரஸ்யமான தகவலை இங்கு காணலாம். இந்து சமயத்தில் மிக முக்கியமான அதிகமானவர்களால் வணங்கப்படும் தெய்வங்களில் ஒருவராக இருப்பவர் அனுமன். இவரை ஆஞ்சநேயர், மாருதி, ராமதூதன், வாயுபுத்திரன் என பல பெயர்களாலும் பக்தர்கள் அழைக்கிறார்கள். மற்ற தெய்வங்களைப் போல் தன்னை வழிபடும் பக்தர்களை சோதித்து பார்த்து அதன் பிறகு அருள் செய்பவர் கிடையாது. அனுமன் நம்பிக்கையுடன், பக்தியுடன் எவர் ஒருவர் அழைத்தாலும் அவர்களுக்கு அருள் செய்ய ஓடோடி வருவார். அதுவும் ராமநாமம் சொல்பவர்களுக்கு எந்த ஆபத்தும் நெருங்காமல் காக்கக்கூடியவர் அனுமன். பக்தர்கள் பலரும் அனுபவ ரீதியாக உணர்ந்ததாக சொல்லப்படுகிறது. தெய்வங்கள் மற்றும் அவதார புருஷர்களின் அவதார தினத்தை ஜெயந்தி என கொண்டாடுவது வழக்கம். அப்படி அனுமன் அவதரித்த தினத்தை அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம். மற்ற எந்த தெய்வத்திற்கும் இல்லாத சிறப்பாக அனுமனை மட்டும் வருடத்தில் இரண்டு முறை ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். தமிழகத்தில் மார்கழி மாத அமாவாசையுடன் வரும் மூல நட்சத்திரத்தில் அனுமன் அவதரித்ததாக கூறி அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. ஆனால் வட மாநிலங்களில் சித்திர மாதம் பௌர்ணமியில் அனுமன் அவதரித்ததாக கருதி அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். இது தவிர ஆந்திராவில் சில பகுதிகளில் வைகாசி மாதத்தில் அனுமன் ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். இதனால் அவற்றில் எதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அனுமனை வழிபடலாம் என்று பக்தர்கள் குழம்புகின்றனர். இப்படி இருவேறு மாதங்களில் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுவதற்கு மிக முக்கியமான சிறப்பான காரணம் உள்ளது. அனுமன் அவதரித்தது மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் என சொல்லப்படுவதால் அந்த நாளை அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுகிறார்கள். அதே சமயம் புராண கதைகளின்படி சித்ரா பௌர்ணமி நாளில் தான் அனுமன் அவதரித்ததாக சொல்லப்படுவதால் அந்த நாளையும் அனுமன் ஜெயந்தியாக கருத்தில் கொண்டு பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி நாளில் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது. இந்த புராணங்களின்படி அனுமன் அவதரித்தது மார்கழி மாத அமாவாசையில்தான். இதனால் இதை அனும ஜெயந்தி நாளாக கொண்டாடுகிறோம். பிறக்கும் போது அற்புதமான சக்திகளை கொண்ட அனுமன் குழந்தையாக இருக்கும் போது பயங்கர பசியில் சூரியனை பழம் என கருதி அதை பிடித்து சாப்பிட வானில் பறந்து சென்றார். சூரியனை பிடிக்க அனுமன் அருகில் சென்றதால் அவரின் நிழலால் பூமியை இருள் சூழ்ந்தது. இதை அறிந்து இந்திரன் அனுமன் சூரியனை சாப்பிடுவதை தடுப்பதற்காக தன்னுடைய கதாயுதத்தால் அனுமனை தாக்கியதில் அனுமன் மயக்கமடைந்தார். தன்னுடைய மகனை இந்த நிலைக்கு ஆளாக்கியதால் கோபமடைந்த வாயு பகவான் காற்றை நிறுத்தினார். அவரை அமைதிப்படுத்திய பிரம்மா அனுமனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து பல வரங்களையும் அளித்தார். இது நடந்தது சித்திரை மாத பௌர்ணமியில் என்பதால் இதுவும் அனுமனின் அவதார தினமாக கருதப்படுகிறது. இதனால்தான் அனுமனுக்கு மட்டும் வருடத்தில் இரண்டு முறை பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அனுமன் ஜெயந்தி அன்று வீட்டில் அவருக்கு விருப்பமான லட்டு செய்து வைத்து சுந்தரகாண்டம் படிப்பதால் அனுமன் மனம் மகிழ்வார். அதோடு செந்தூரம், வெண்ணெய், வெற்றிலை, வாழைப்பழம் ஆகியவற்றையும் அனுமனுக்கு படைத்து வழிபடலாம். இந்த நாளில் விரதம் இருப்பவர்கள் உணவில் உப்பு சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.